மாதிரி பார்த்துவாங்க. அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈவினிங்லேருந்து எடுத்துருக்கேங்க. ஸோ நைட் ரொட்டீன் தான். ஸோ ஈவினிங்லேருந்து அந்த நைட் டைம் எடுக்கிற வீடியோ தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நார்மல் வீக் டேஸில் எடுக்கிறது தான், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்பா நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன குட்டி வந்து அவன் கிளாஸ் போயிருக்கான், சாய் வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து டின்னருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் வந்து ஸ்பெஷல் கிரேவி, ஸோ பிரிஞ்சா கறி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அண்ட் வந்து ரெனோவோட ஃபேவரெட்டுங்க. ஸோ அவன் வந்து சொல்லிட்டு போனான், அம்மா எனக்கு அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ வீடியோவில் உங்கள்கிட்ட ஆட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆஃபர் இருக்கும்போது வாங்குவேன். அண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நேராக போயிட்டு இங்கே ஹோல்சேல் ஷாப் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல வாங்கிடும். பட் வந்து நல்லெண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிராண்டட் வீடியோலாம் கிடையாது, நாங்களும் வந்து ரெகுலராக நான் ஆக்சுவலாக வாங்கிட்டுருக்கேன். எனக்கு வந்து ப்ரைஸ் நல்ல ரீசனபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஷாப்பில் வாங்கினோன்னா 1 லிட்டர் வந்து 340 சம்திங் அதோ நினைக்கிறேன். பட் ஆன்லைனில் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 290 இல்லை 300 சம்திங் தான் வருது. ஒரு 2 செட்டாக ஆர்டர் போட்டுருவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசானில் தெரியும் இந்த பிராண்ட் நேம் கூட. ஆக்சுவலாக இது வந்து சாய் கண்டுபிடிச்சது தான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சூப்பர் மார்க்கெட்டில் செக் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வித்தியாசம் வந்து இருக்குது நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் அண்ட் இந்த இடத்துல ஆன்லைனில் வாங்குறதுக்கும். ஃபைன், இதை வந்து பிரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிடுறது ஃபைன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்தாச்சு. சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான பொருள் வந்து கொஞ்சம் மேத்தி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நல்ல ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னாலே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். நம்ம அடிஷ்னலாக பாலோ நெய்யோ அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. ஒரு 1/2 hour மேலே அது ஊறணும், அவ்வளோதான். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறது இந்த பவுடர். மோஸ்ட்லி நான் சாட்டர்டே சண்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன், இந்த தடவை மிஸ் பண்ணிட்டனால நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு 1 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோ ஹெல்த்திங்க. இது வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தி மிக்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், வந்து தோசை மிக்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தோசை வாக்கும் போது சப்பாத்தி மாவு வந்து பசையும் போது கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த பவுடர் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோலேயும் ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் இப்போ நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ வேணுமோ அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிப்பேன், ரெடி பண்ணலாம் வாங்க.
மொத்தம் வந்து நம்ம 6 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவில் கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் உளுந்துக்கு கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு நம்ம பவுடர் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லையா, அந்த உடச்சி கடலை, அது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் பக்கத்தில் சோளம் வந்து நல்லா ட்ரையான சோளம் இருக்கும்ல, நம்ம ஹெல்த் மிக்ஸில் ஆட் பண்ணுவோம்ல, அந்த சோளமும் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து 1 கப்பில் 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி. ஸோ இது எல்லாமே தான் நமக்கு இப்போதைக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வெறும் வானலியில் வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து நம்ம மிக்ஸிலேயே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஓரளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் ரெடி பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம மிக்ஸிலேயே அரைச்சிடலாம். ஸோ இது நம்ம கஞ்சி மாவெல்லாம் குடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. ஏன்னா கிட்ஸ் வந்து குடிக்க மாட்டாங்க. பட் பெரியவங்க அப்படிங்கும்போது ஓகே தான், நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி அண்ட் வந்து கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். பட் எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கிறது தோசை மாவு அண்ட் சப்பாத்தி மாவில் வந்து நான் கலந்துருவேன். ஸோ அந்த பாக்ஸில் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்பப்போ வந்து நம்ம தோசை மாவில் சப்பாத்தி மாவில் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் வந்து கம்பு அந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆக்சுவல் கம்புலாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை கொஞ்சம் தனியாக தெரியும். பட் இந்த பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கு. கம்பல் வந்துடும் அண்ட் வந்து கோல்டு வந்துடும் பட் ரன்னிங் நோஸ் இருக்கும். ஸோ பிரணவுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ப்ராப்ளம். எனக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு கஷாயம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தாலே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் ஹெவி ஆகாமல் ஃபீவர் வரைக்கும் போகாமல் இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சினால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு அதிகமாக அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம வேலையை வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கஷாயத்துக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு துளசி எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன அதில் இருக்குது அப்படின்னா வெத்தலை எடுத்திருக்கேன் அண்ட் வந்து துளசி கற்பூரவல்லி இலை வந்து 1 3 எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு இருக்கு இல்லையா அந்த பீஸும் எடுத்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது சித்திரத்தை 1 துண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் அந்த சித்திரத்தை அண்ட் வந்து சுக்கு மட்டும் உங்களுக்கு அளவு காட்டுறேன். நான் இப்போ எடுத்துட்ருக்கேன் இல்லையா, இது வந்து சித்திரத்தை, அது வந்து இவ்வளோ பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது சுக்கு அண்ட் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையுமே ஒரு 300 கிராம் தண்ணி சேர்த்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வரக்கு ஒரு சின்ன டம்ளராக அது வந்து நல்லா கொதிச்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சூடு ஆறுனதும் நல்லா வந்து சூடு ஆறட்டும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். And
சப்பாத்தி வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து சப்ஜி ரெடி பண்ண போகிறோம். இந்த காய் பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி பண்ணாமல். அதுக்கு இந்த கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். எல்லா இடமும் ஓரளவுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் குக்காக இருக்கிற மாதிரி அந்த சுட்ட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் மூணு பேருக்கு தான் அப்படின்றதுனால நாலு கத்திரிக்காய் போதும். நெக்ஸ்ட்டாக நம்ம வெங்காயம்லாம் சேர்ப்போம். அப்பா அம்மா அங்கே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதே மாதிரி அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால இது வந்து தாராளமாக போதும். ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து எல்லா இடமும் நல்லா வந்து குக் ஆகிற மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு தோல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேணாங்க, சின்ன சின்னதாக சாரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் தான் மெயினுங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ நான் போடுறேன் இல்லையா, இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது என்ன அப்படின்னா மல்லி அண்ட் வந்து மிளகாய், இது ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நான் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லி பவுடர் தான் ஆட் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடி வந்து சேர்க்க போகிறோம். நான் எள்ளு வந்து நல்லா வறுத்துட்டு அதில் மிளகாய் கொஞ்சம் வந்து புளி உப்புலாம் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ வாசனை நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வந்து காய் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா வாசனை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்னென்ன ஸ்பைஸஸ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதுக்கு தண்ணியில் ஏதாவது வேணும்னா வேணாங்க, நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன், நல்லா கலந்துட்டு அப்படியே வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சப்பாத்தி அண்ட் வந்து சூப்பரான சப்ஜி சாலட் வந்து ரெடி. ஸோ நைட்டு டின்னர் பிளேட் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரெடி. அண்ட் நம்ம பண்ண காய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். ஸோ சுட்டு செஞ்சதுனால அண்ட் வந்து நம்ம எள்ளு பொடியில் ஆட் பண்ணுறதால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில சப்பாத்தி அப்படின்னாலே சாலட் இல்லைன்னா எப்படி, சூப்பரான ஒரு டின்னர் பிளேட் வந்து ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து பிரணவ கொட்டி கூட்டியாச்சு. எல்லா வேலையும் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸோ நைட்டு நம்ம வந்து அந்த ஈவினிங் டு நைட் ரொட்டீன் அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்பெஷலான ஒரு ஸ்கின் கேர் ஹேர் கேர் இல்லைனா எப்படி. ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காதி பிராண்டில் வாங்கினேன், இந்த பிரித்ராஜ் ஆயில் சொல்லுவேன். நான் நிறைய வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஆயில் நல்லாயிருக்கு, நான் இது முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்ட போட்டிருப்பேன் நிறைய ஆயில் வச்சுட்டு அண்ட் வந்து ஸ்டெட்டெலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இடையில அந்த ஆயில் அப்ளை பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கும். அதனால இப்போ ஃபைனலாக பண்ண போகிறது ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து ஒரு மைல்டான ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிற ஃபேஸ்க்கு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, குங்குமாதி தைலம் சொல்லுவோம், அதுதான் உங்களுக்கு அது ரெண்டு பிராண்டும் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் ரீசன்டேஸாக கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த நேம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் பிடிக்குமோ ரெகுலராகவே நம்ம வந்து ஈவினிங் தூங்க போ சாரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படி இல்லைனா அந்த மாதிரி குங்குமாதி தைலம் அந்த மாதிரி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமாதி தைலம். ஏன்னா எனக்கு க்ரீம் வந்து நைட் க்ரீம் பெருசாக செட் ஆகலை. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பிசு பிசுப்பு மார்னிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல. பட் இந்த குங்குமாதி தைலம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க அந்த குங்குமாதி தைலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போது நான் கொஞ்சம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃப்டர் 30ங்கும் போது அப்படியே ஃபேஸில் தான் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஏஜ் பேக்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா, அதனால நான் அந்த குங்குமாதி தைலம் வந்து நான் இப்போ ரீசன்டேஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். யாருக்காவது நல்ல ஒரு க்ளோயிங்காக ஸ்கின் வேணும் அப்படின்னா குங்குமாதி ரெகுலராக உடனே ரிசல்ட் இருக்காது.
ஸோ ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு 3 மாதம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாங் டைமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நைட் கேர் ரொட்டீனில் இது 3 ப்ராடக்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். சென்டரில் இருக்கிறது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன், அந்த காதி பிராண்டோட பிரங்கராஜ் ஆயில் இது இருக்கட்டும். அண்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஸோ பிம்பிள்ஸ்க்காக இந்த நீம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாலே நமக்கு அடுத்தடுத்து வர பிம்பிள்ஸ்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகிடும், நல்லாயிருக்கு. அண்ட் ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது குங்குமாதி தைலம். இந்த பிராண்டும் நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாசும் சம்திங் ஏதோ ஒரு பிராண்டில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இது 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏம்மா உனக்கு வேற பேக்ரவுண்டே கிடைக்கலையா அப்படின்னு வந்து சில பேருக்கு தோணும். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருக்கு இங்க நின்று எடுக்கிறதுக்கு. பட் எனக்கு வேற எங்கேயுமே பிரைட்டா இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா வந்து டார்க் ஆயிடுச்சு நைட்டுன்றதுனால. ஏன்னா இங்க வந்து செலக்டடா சில இடம் மட்டும்தான் நல்லா பளிச்சுட்டு இருக்காங்க, அந்த லைட்னிங்லாம் இருக்கும். இந்த இடம் இப்போதைக்கு ஓகே ஃபைன். சரி, கொஞ்சம் வந்து அந்த குங்குமாதி தைலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட கலர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நமக்கு பிடிச்ச பிராண்ட் நம்ம ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், இல்லை வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வாங்கலாம்னா இன்னும் நல்லா ப்ராண்ட் கூட வாங்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அந்த ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். எப்படி தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு பொறுமை கிடையாது. நல்ல வாசனையா இருக்கும், எனக்கு அதோட வாசனை ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ரொம்ப பிசு பிசுலாம் இருக்காது. நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டியான விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ளாக்கோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.